ஹாய் ரோக்லே, இன்னைக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சட்னி அரைக்க போகிறேன். இட்லிக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பாருங்கள். நாலு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு அஞ்சு பூண்டு பல் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்திருக்கேன், கடுகு எடுத்திருக்கேன், ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன், தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் நீங்கள் கடுகு கருவேப்பிலை போட்டு சட்னியை தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம். நான் வந்து சட்னி தாளிக்க மாட்டேன் மேக்சிமம், அதனால் இதை சட்னி ஃப்ரை பண்ணும்போதே அதில் போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சால்ட் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஆஸ் இட் இஸ் புளி கொஞ்சமாக தண்ணியில் ஊறிட்டு இருக்குது. வடசட்டி காஞ்சிருச்சு வரவங்களே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சம் பெரிய வடைசட்டியாக எடுத்துக்கோங்க. கடுகு வந்து இத்தனையும் போட போகிறதில்ல, ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட போகிறேன். ஒரு குட்டி ஸ்பூன் அந்த அஞ்சரை பெட்டியில் வச்சுருப்பேன், இது வந்து மூணு ஸ்பூன் போட போகிறேன். தெறிக்கும், அதனால் கொஞ்சம் கடுகு நிறையா போடுறதுனால தெரிக்கும்ல, பெரிய வடைசட்டியில் வச்சுக்கோங்க, இல்லைனா கடுகு ஃபுல்லாக வெளியவே வந்துருமாச்சு. கடுகு தெரிச்சிருச்சு, கடுகு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதிலே வரமிளகாய் போட்டுருங்க. அந்த பூண்டு வெங்காயமும் போட்டுருங்க. தெரியுதவரவுகளே, கடுகு குட்டி ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு சட்னி உளுந்தும் போட்டிருங்க. சால்ட் இதிலே போட்டேன், சால்ட்டும் புளியும் இங்கே இருக்கு உறவுகளே. இந்த தேங்காய் வந்து நீங்கள் எங்கேயாச்சும் குழந்தைங்களுக்கு வெளியே கொடுத்து விட்றீங்க டிஃபன் பாக்ஸுக்கு அப்படின்னா, இந்த தேங்காய் வந்து இது கூடயே ஃப்ரை பண்ணிடுங்க. நான் வந்து பித்திரி இங்கே தான் சாப்பிட போகிறோம், அதனால் நான் இதை ஃப்ரை பண்ண போகிறதில்லை, அப்படியே தேங்காவை பச்சை தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுற போகிறேன். இது மட்டும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் உளுந்து, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்க வரவங்களே. அவ்வளோதான், ஆல்ரெடி இதில் உப்பும் புளியும் இருக்கு. உப்பு போட்டாச்சு ஜாரில், இங்கே இது ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா. பெருங்காயத்தூள் நான் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுறேன். நீங்கள் சட்னி தாளிக்கிற மாதிரி இருந்தால் தாளிக்கும் போது கூட பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஜென்ரலாக தாளிக்க மாட்டேன், அது ஒரு சோம்பேறித்தனம், எனக்கே தான் தாளிப்பேன். இந்த தேங்காய் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிட்றேன். அவ்வளோதான் வரவங்களே, இதை அப்படியே கிரைண்ட் பண்ணால் முடிஞ்சு. ஆற விட்டுருங்க, ஆறுனதுக்கப்புறம் அப்படியே இதை போட்டு அரைச்சிங்கன்னா முடிஞ்சு, அப்புறம் நீங்கள் தாளிக்கணுன்னா தாளிச்சிக்கலாம். தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும், ஹெல்தி கூட. உளுத்தம்பருப்பு நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு இடுப்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும், நல்லெண்ணெயும் நல்லது உடம்புக்கு. கடுகு வந்து மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இல்லை. கடுகு ஜென்ரலாகவே கடுகு எள் எல்லாமே நல்லது, அளவாக யூஸ் பண்ணால், அதனால் சேர்த்திக்கோங்க கடுகு. இப்படி ஆறிட்டு ரோக்லே பாருங்கள், கடுகு தெரியுதா? இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கடுகு, 75% உளுந்து, அந்த மாதிரி குவான்டிட்டி. காரம் உங்களுக்கு பிடிக்குன்னா இன்னொரு பாதி வரமிளகாய் போட்டுக்கோங்க.
கடுகு உளுத்தம்பருப்பு சட்னி ரெடி உறவுகளே, உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. வாங்க சாப்பிட்லாம். வாங்க உறவுகளே, உளுந்து கடுகு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சட்னி வச்சு சுட சுட இட்லி சாப்பிட்லாம். ஹாவ் அ கிரேட் டே உறவுகளே, ஹாவ் அ கிரேட் டே. ஓம் சக்தி. பை பை ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.